வணக்கம் தோழிகளை, நான் துளசி பைக்கரேஜ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு காது ஹோல்ஸ் தான் க்ளோஸ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி தான் சின்ன வயசு அவனுக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டி குத்திட்டாங்க. ரொம்ப இறக்கி குத்துனால இப்போ பெரிய பெரிய தோடு போட்டு போட்டு இறங்கி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட காது ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ண தான் வந்திருக்காங்க. எப்படி க்ளோஸ் பண்ணுறதை பாருங்க. ஸோ பாருங்கள், அவங்க காது தான் நார்மலாக வந்து இங்கே குத்த வேண்டிய காது வந்து நல்லா இறக்கி குத்தினால பெரிய பெரிய ஸ்டெட்லாம் போட்டு அவங்க ஃபுல்லுமே இறங்கி வந்துருச்சு. இந்த காது மாதிரி தான் இந்த ரெண்டு காதுமே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இயர் லோபிங் பண்ணிட்டோன்னா எல்லாமே சரியாயிடும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லோஷன் இருக்குது. அந்த லோஷன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ லோஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு எரிச்சல் இருக்கும். ஒரு 2 or 3 times நல்லாவே அந்த லோஷன் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நல்லா அந்த பேண்டேட் போட்டுட்டு ஒட்டி விட்டுற வேண்டிதான். ஸோ இந்த சைடு நம்ம பண்ணியாச்சு. ஸோ பேண்டேட் போட்டு நல்லா வந்து ஒட்டிடணும். 15 days பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி படக்கூடாது. அதுதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனு. தண்ணி பட்டு அந்த பேப்பர் டேப்னால உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ தண்ணி படாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ரெண்டு சைடாக உங்களுக்கு நம்ம இயர்லோபிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸ் இருந்துச்சு, நம்ம பெரிய பெரிய தோடெல்லாம் போடணும்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு இயர்லோபிங் பண்ணி விட்டுருவோம். கண்டிப்பாக நீங்கள் விருதாச்சலத்துக்கு வரணும். நன்றி, வணக்கம்.